வணக்கம். நான் உங்க திருச்சி மலை எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருச்சி டு மதுரை போற ரோட்ல காசி விசாலாட்சுமி காசி விஸ்வநாதன் சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்குன்னாங்க. நிறைய வாட்டி சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போய் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்து கோயில் நம்ம முப்பாட்டனுக்கு முன்னாடி இருந்த கோயில் இது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதை ஒரு பேட்டியா கேட்கலாம்னு வந்தோம். ஆனா கோயிலுக்கு வந்து பார்த்தோம் யாருமே இல்ல. மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, காலையில வந்து பாருங்க கூட்டம் இருக்கும், நீங்க 10 மணிக்கு மேல வந்தா யாருமே இருக்க மாட்டாங்கன்னாங்க. ஆனா காலையில எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இங்க ஒரு 50 பேர் வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது நம்ம திருச்சி யூடியூப் சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் மறந்துடாம இந்த சைட்ல வந்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து சாமி கும்பிட்டு போங்க, நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க போயிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, திருச்சி டு மதுரை மெயின் ரோட்ல அழுந்தூர்ல உள்ள சிவன் கோயிலுக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நம்ம அந்த காலத்துலேருந்து முப்பாட்ட காலத்துலேருந்து அந்த கோயில் இருக்குன்னு இருக்காங்க. நானும் அந்த கோயிலுக்கு போய் நான் வார வாரம் சனிக்கிழமை சாமி கும்பிடுவேன். அது ஒவ்வொருத்தவங்க சொல்லும் போது இன்றைக்கி அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம் எங்கள் டீமோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது நம்ம திருச்சி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லொக்கேஷன் வழியிலேருந்து எல்லாத்தையும் லைவாக போடுறேன், அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க, நினச்சது கண்டிப்பாக நடக்கும். வாங்க போகலாம். இதுதான் அந்த ஊருக்கு போகிற பாதை. ரோட்டு மேலேயே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலையும் பாருங்கள். இது ரோட்டுக்கு மேலே உள்ள பாதை. எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி டு நம்ம ராணிமலை போகிற ரோட்டில் அழுந்தூர்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்தா அந்த காலத்தில் உள்ள சிவன் கோயில், காசி விஸ்வநாதன் சொல்லி சிவன் கோயில் ஒன்று. நானும் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் சனிக்கிழமை நான் போவேன் சாமி கும்பிட. அது அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் இதாக தெரியல. ஆனால் நான் போய் பயபக்தியோடு அங்கே உட்காந்து சாமி கும்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு அந்த கோயிலை பற்றி ஒருத்தர் சொன்னார், தம்பி நீங்கள் இங்கே வந்துட்டு போகிறது சும்மா இல்லை, நீங்கள் உங்களை தடங்கள் பண்ணும், எவ்வளவோ தடங்கள் பண்ணும், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வார வாரம் கலந்து சாமியை கும்பிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு போங்க, அது கண்டிப்பாக நிறைவேறும், உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு இது இல்லைன்னா என்னை வந்து கேளுங்கன்னாரு. ஐயாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருந்துச்சு, ஐயா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுங்க யாருன்னு, இல்லை தம்பி நான் வரல அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிட்டாரு. அதனால் நானே அந்த கோயிலை பற்றி எடுக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற ரோடு, கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்படி பச்சை பசைன விவசாயமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வரணும்னா ஒன்று பகலில் வாங்க, தயவு செய்து நைட்டில் எதுவும் வர வேணாம். 6 மணிக்கு மேலாம் லேடிஸ் நடமாட்டம் இந்த கோயிலில் இருக்காது, பகலில் வரலாம் நீங்கள் தாராளமாக. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் பாதை. நம்ம எவ்வளோ தூரம் மெயின் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கோம். போர்டு தெரியுதா, அந்த போர்டை பார்த்துங்க. நம்ம நினைக்கிறோம் அது காட்டுக்குள்ளே இருக்குன்னு, ஆனால் இந்த ஊருக்கு இதுக்குள்ளே வந்தோம்னா ஒரு 4-5 ஊர் கிராமமே இருக்குது, பயங்கரமான கிராமமே இருக்குது. இந்த கிராம மக்கள் சாயந்தரம் வந்து இங்கே பௌர்ணமிக்கெலாம் பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டத்தோடு இருக்காங்க, அவ்வளோ இதாக தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. அதுதான் கோயில் கட்டுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி அழுந்தூர் கோயிலில் இருக்கோம். அழுந்தூர்னா எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா, நம்ம திருச்சி டு பாத்திமநாறு போகிற மெயின் ரோட்டில் இருக்க அழுந்தூரில் உள்ள சிவன் கோவில், சிவன் காசி விஸ்வநாதர் கோவில் அந்த கோயில் பேர். ரொம்ப பிரம்மாண்டமானது, இங்கே எல்லா சாமியுமே இருக்குது, பைரவர் இருக்கார் சரிங்களா. இதுதான் கோயில், கோயிலுன்னா நீங்கள் என்னடா கல்லை காட்டுறானேன்னு பார்க்காதீங்க. கோயிலுக்குள்ளே இன்னும் கொண்டு போய் உங்களை காட்டுறேன்.